வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுகா சுலகம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம கேள்விப்படுற கர்ப்பப்பை பிரச்சனை, ஹார்மோனல் பிரச்சனை, பீரியட்ஸ் பிரச்சனை, இப்படி பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த பூங்கார் அரிசி பெரிதும் உதவுதுன்னு சொல்றாங்க. இந்த பூங்கார் அரிசியை வச்சு எப்படி ஒரு சிம்பிளாக ஈஸியாக இட்லி பண்ணுறதுன்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாலோ, கர்ப்பிணி பெண்கள் இருந்தாலோ, இல்லை தாய்ப்பால் தரும் பெண்மார்கள் இருந்தாலோ, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பெரிதும் உதவியாக இருக்கணும்னு தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். முதல்ல பவுலில் பூங்காறு அரிசி 2 கப் எடுத்துக்கிறேன். பூங்காறு அரிசியை நல்ல நார் சத்து அதிகமாக இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இதை தாராளமாக எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த அரிசியை நல்லா 2-3 தடவை அலசிட்டு இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நம்ம நார்மலாக இட்லி பண்ணும்போது எப்படி அரிசியை ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி இதையும் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் 2 மணி நேரம் மாவு அரைக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்தை ஊற வைக்கிறேன். நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா நார்மல் வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா அலசிட்டு உளுந்தையும் 1-2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போ உளுந்தை அலசியாச்சு, அதில் தண்ணி ஊற்றி இதை 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இப்போது 5 மணி நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் கிரைண்டரில் உளுந்தை போட்டு உளுந்தை அரைச்சிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் மிக்சி இருந்தாலும் நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் கிரைண்டரில் அரைச்சி இந்த இட்லி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உளுந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா புசு புசுன்னு அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்தாமல் கரெக்டாக நம்ம நார்மலாக இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் அரைச்சிக்க போகிறேன். இது கூட நான் வேறு எதுவும் அவலோ எதுவும் சேர்த்த போகிறதில்ல. சாஃப்டாக வர்றதுக்கு நம்ம நார்மல் வெள்ளை இட்லி எப்படி வருமோ அதே மாதிரி தான் இதுவும் வருது. இந்த மாதிரி உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ உளுந்தை பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்து பூங்கார் அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரிசி நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் எப்போவுமே அரிசி கூட உப்பு சேர்த்திடுவேன். அதனால் இப்போ அரிசி ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இப்போது மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மாவு புளித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் என்னோடய பழக்கம் நான் எப்போவுமே அரிசி கூட உப்பு சேர்த்திடுவேன். நீங்கள் எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தி தண்ணி ஊற்றி நல்லா அரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பூங்கார் அரிசியையும் அரைச்சாச்சு. இப்போது இதை நான் உளுந்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கரண்டியால் மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு மாவை நல்லா புளிக்க விடணும். அப்போ தான் நல்லா இட்லி சாஃப்டாக வரும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் செஞ்சாச்சு. இதை நல்லா மாவு புளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா மாவு புளிச்சு வந்துருச்சு. நம்ம நார்மலாக இட்லி அரைக்கும்போது மாவு எப்படி ரெடியாக இருக்குமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் செஞ்சு விட்டுட்டு இட்லியை ரெடி பண்ண வேண்டியதுதான். இட்லி பாத்திரமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் மாவு ஊற்றியாச்சு. இப்போ இட்லியை ரெடி பண்ணி எடுத்தால் சுட சுட பூங்கார் இட்லி ரெடி. நம்ம நார்மல் இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே டைம் தான் இதுவும். 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த இட்லியும் ரெடி ஆகிடும். சுவையான ஆரோக்கியமான பூங்கார் இட்லி ரெடி ஆயிடுச்சு. தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டவே இல்லை, இட்லி நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம நார்மல் இட்லி எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி சூப்பராக சாஃப்டாக இந்த இட்லியும் இருக்கும். நான் அவல் எதுவும் சேர்த்தலை, சாஃப்ட்னஸுக்கு இதுவே போதும். இப்போ இட்லி கூட ஏதாவது ஒரு சட்னியோ சாம்பாரோ வச்சு சர்வ் பண்ணால் சுட சுட பூங்கார் இட்லி ரெடி. பாருங்கள் இட்லி எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஹெவியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாலோ,
இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யுகா சுலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.